ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்வைக்கலாம் ருசிக்கலாம். நார்மலாக குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுனையும் கேக்கையும் மிக்ஸ் பண்ணி குலாப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், 1/4 கப் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சிட்டு 1 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப கலந்தா கேக் ஹார்ட் ஆயிடும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். நாங்கள் இன்றைக்கி கேக் டின்ல பட்டர் பேப்பர் வச்சுட்டு பட்டர் கிரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வெறும் பட்டர் இல்லைனா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் சால்ட்டோ ஸ்டாண்டோ வச்சுட்டு மூடியில் கேஸ் கட்டும் வெயிட்டும் இல்லாமல் இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் ஆன குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனை உள்ளே வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆன குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனை வச்சுட்டு மூடி போட்டு 40-45 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள், கத்தி கிளீனாக வந்ததுன்னா கேக் ரெடி. இப்போ இது நல்லா ஆறட்டும். கேக் ஆறுற நேரத்தில் நம்ம இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் சில்லுன்னு இருக்க விப்பிங் க்ரீம். நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஸ்வீட் அண்ட் விப்பிங் க்ரீம்ன்றதுனால நாங்கள் இது கூட சுகர் சேர்க்கலை. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஹை பீக் வர வரையும் லோ டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிறது ஸ்வீட் இல்லாத விப்பிங் க்ரீமாக இருந்தால் இந்த க்ரீம் கொஞ்சம் டபுள் ஆகிட்டோன்னே இது கூட பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஹை பீக்ஸ் வந்துட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கரண்டியில் எடுத்து தலைகீழே திருப்பினாலும் கீழே விழாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ஆறிடுச்சு. கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு சைட்ஸ் எல்லாம் அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு தட்டை வச்சுட்டு இதை மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இருக்க லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது லேயர்ஸாக கட் பண்ணிட்ட உடனே ஒரு கேக் போர்டில் இல்லைனா ஒரு பிளேட்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஆஃப் கேக் மட்டும் வச்சிடலாம். குலாப் ஜாமுனில் இருக்க ஜீராவை மட்டும் தனியாக எடுத்துருக்கோம், அதை இந்த கேக்குக்கு மேலே இது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கோம், அதை இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ குலாப் ஜாமுனோட பீசஸ்லாம் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதை மாதிரி அங்கங்கே சேர்த்துக்கலாம். நாங்கள் குலாப் ஜாமுனோட ரெசிபி ஏற்கனவே எங்கள் சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயரை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் அதே மாதிரி குலாப் ஜாமுனோட சிரப்பை இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விப்பிங் க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு குலாப் ஜாமுன் பீசஸையும் இதுக்கு மேலே வச்சிடலாம். இதை மாதிரி எல்லா லேயருக்குமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசி லேயருக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக குலாப் ஜாமுன்லேருந்து எடுத்த சுகர் சிரப் சேர்த்துட்டு இதுக்கு மேலே எல்லாம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ கேக்கோட சைட்ஸ்லாம் நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இதை எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அங்கங்கே குட்டி குட்டியாக அங்கங்கே பெருசாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பைப் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கங்கே குலாப் ஜாமுன் வச்சுக்கிறோம். நாங்கள் இது மாதிரி சைட்லேயும் பைப் பண்ணியிருந்தோம், அதனால் சைட்ஸ்லேயும் கொஞ்சம் குலாப் ஜாமுன் பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு மேலே இது மாதிரி ரெட் சுகர் பீட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். பிஸ்தா வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், மேலே வந்து அங்கங்கே போட்டுட்டு சைடில் வந்து ஃபுல்லாக பிஸ்தாஷியோ போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ கேக்கை சுற்றி இது மாதிரி நாங்கள் பைப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் கேக் ரெடி. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கட் பண்ணியாச்சு, இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்தது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் செம்மையாக இருந்தது. இது கண்டிப்பாக குலாப் ஜாமுன் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.